இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை மார்க்க நற்செய்தி 5:1 வாசிக்கின்றது போல அங்கே ஒரு வார்த்தை அறிவுறுத்தப்படுகின்றது. தீய ஆவிகள் அவரை வேண்டின, அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். தீய ஆவிகள் ஆண்டவரை பார்த்து வேண்டின, அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது தீய ஆவிகளுக்கு இயேசு கீழ்ப்படிந்தது போல, அல்லது மாற்று வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீய ஆவியே இயேசு கிறிஸ்து அனுமதிப்பது போல இங்கே இருக்கிறது. அவர் அனுமதிக்கவில்லை, சில காரணங்களுக்காக அந்த நிகழ்வை அவர் அனுமதிக்கிறார். ஒன்று வேணும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசுவினால் பிசாசு துரத்தப்படுகின்ற பொழுது, இயேசுவினால் அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகின்ற பொழுது, அல்லது இந்த யுகத்தில் நாம் வாழுகின்ற இந்த யுகத்தில் இயேசுவின் நாமத்தினால் நான் பிசாசுகளையோ தீய ஆவிகளையோ துரத்துகின்ற பொழுது, அவைகள் உலகத்தில் வசிப்பதற்கு வாழ்வதற்கு வேலை இல்லை. எந்த வழியாக அனுப்பப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவினாலோ இயேசுவின் நாமத்திலோ துரத்தப்பட்ட அசுத்த ஆவிகள் உலகத்தில் இருப்பதற்கு வாழ்வதற்கு வழி இல்லை. அவை பாதாளத்துக்கு தான் செல்லும். ஆகவே தான் அந்த பேய்கள் கதறுகின்ற பொழுது, அசுத்த ஆவிகள் கதறுகின்ற பொழுது, எங்கள் பாதாளத்துக்கு அனுப்பிவிடாதபடி அந்த பன்றிக்குள் அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறது. பாதாளத்துக்கு போனால் வர முடியாது. ஆகவே பாதாளத்துக்குள் எங்களை அனுப்பிவிடாதபடி அந்த பன்றி கூட்டத்துக்குள் எங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவை மன்றாடுவதை, வேண்டுவதை நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர் நாமத்தினால், அவர் வார்த்தையினால் விரட்டப்படுகிற அசுத்தாவி எதற்குள் போனாலும் அவற்றுக்குள் வசிப்பதற்கு வாழ்வதற்கு அது உரிமையிலே, அது பாதாளத்திற்கு நிச்சயமாய் போகும் என்பதை அறிந்தவராய் இருக்கட்டும் என்று சொல்லி அனுமதிக்கிறார். அங்கே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, விரட்டப்பட்ட அந்த அசுத்த ஆவிகள், படைகள்னு சொல்லக்கூடிய அசுத்த ஆவிகள், லேகியன்னு சொல்லக்கூடிய அசுத்த ஆவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இயேசு சாமி சொன்னபடியே, அந்த பேய்கள் வேண்டியபடியே பன்றி கூட்டத்துக்குள் போகிறது. இரண்டாவது, பிரியமானவர்களே, அங்கே பார்க்குறோம், பன்றி கூட்டத்தில் போன உடனே பன்றிக்குள் பேய்கள் இருக்கவில்லை. அங்கே பார்க்குறோம், பன்றிகள் அந்த அசுத்த ஆவிகளை தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. இதற்காக இயேசு கிறிஸ்து பன்றிகளுக்குள் அனுப்பும்படி அந்த அசுத்த ஆவிகள் வேண்டிய பொழுது அனுமதித்தார் சொன்னால், இது ஒரு காரணம். என்ன காரணம் சொன்னால், பன்றிகள் ஒரு சில நிமிடம் கூட அந்த அசுத்த ஆவிகளை தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. அவை பீரிட்டு மேட்டிலிருந்து பள்ளத்தில் பாய்ந்து தங்களை மாய்த்து கொண்டனர். ஆனால் மனிதனோ அத்துணை அசுத்த ஆவிகளையும் அத்தனை காலமாய் தனக்குள் வைத்திருந்தான். ஆறறிவற்ற பன்றிகளுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. அசுத்தாவியை தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. அவை உடனே அசுத்தாவை நுழைந்தவுடனே அவையெல்லாம் மேட்டிலிருந்து பள்ளத்தில் பாய்ந்து கடலை விழுந்து மனிதன் என்று பார்க்கிறோம். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், பல ஆண்டுகள் அசுத்தாவிகள் அவனுக்குள் குடிகொள்ளும்படியாக அவன் ஒரு பெரிய வாசஸ்தலத்தையே தனக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறான். இங்கே பார்க்கிறோம், சில வேளைகளில் இந்த பன்றிகளை விட மனிதன் மிக கீழ்த்தரமானவனாக, மனிதனை விட பன்றிகள் கொஞ்சம் உயர்ந்தவனாக காணப்படுகிறது இந்த நிகழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வார்த்தையினால், இயேசுவினால் விரட்டப்பட்ட அசுத்தாவிகள் எதற்குள் சென்றாலும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு அதற்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவை பாதாளத்திற்கே செல்லும் என்பதை இயேசு அறிந்தது. அப்படின்னால் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், பார், பன்றி கூட தனக்குள்ள பிசாசை வைத்துக் கொள்ளவில்லை, நீ இவ்வளவு நாள் பிசாசை உனக்குள் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய வீட்டையே கட்டி வைத்திருக்கிறாய் என்பதை காட்டும் முடியாக தான் அந்த அனுமதியை கடவுள் கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இன்னொரு நிலையும் பார்க்குறோம், அவை வேண்டின என்று பார்க்குறோம். எது வேண்டின, இந்த பிசாசுகள் தீயாவிகள் வேண்டின. ஆனால் மனிதன் இன்னைக்கு வேண்டுவதற்கு செவிப்பதற்கு தவறுகிறான். ஆனால் தீயாவிகள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறது. தீயாவிகள் குமாரனே, கருணை குமாரனே, ஏன் என் காரியத்தில் தலையில் இருந்து கதறுகிறது? இயேசுவின் நாமத்தை தீயாவிகள் அறிக்கை செய்கிறது, இயேசுவை பார்த்து தீயாவிகள் வேண்டுகிறது. ஆனால் மனிதன் செய்ய வேண்டியதை பிசாசு செய்கிறது, பிசாசு செய்ய வேண்டியதை மனிதன் செய்கிறான். பிசாசு செய்ய வேண்டும் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த நிகழ்விலே தீயாவிகள் வேண்டிய வேண்டுதலுக்கு இயேசு அனுமதிக்கிறார். ஆனால் ஒரு உண்மை, அசுத்த ஆவிகள் இயேசுவினால்,
இயேசுவின் நாமத்தினால் விரட்டப்படுகின்றபோது அது உலகத்தில் இருக்க அதற்கு வாய்ப்பில்லை, வழியில்லை. அது பாதாளத்துக்கு செல்லும். நாம் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், கடவுளின் சாயை படைக்கப்பட்ட மனிதர்கள், கடவுளின் சாயலையும் அவருடைய குணத்தையும் பெற்றுக்கொண்டது பூமியிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் முடியான வாழ்வை வாழ ஆண்டவரை நமக்குள் குடிகொள்ள செய்வோம். ஆண்டவரை வேண்டுவோம். ஆண்டவரை அறிக்கை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.